அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல துணைப்பாடம் வீரச்சிறுவன். வீரச்சிறுவன்னா யாரும் இல்லை, சுவாமி விவேகானந்தரை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ சுவாமி விவேகானந்தரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வீரத்துறவி அப்படின்னு சொல்லுவோம். புரட்சி துறவி யாருன்னு கேட்டால் வள்ளலார். ஸோ அந்த பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதை தான், அதனால் ஒரு கதையாகவே சொல்லிடுவோம். ஸோ இந்த கொல்கத்தாவில் ஒரு தடவை என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு குதிரை வண்டியில் ஒரு லேடி வந்து அவங்களோட குழந்தையோட என்ன பண்ணுவாங்கன்னா போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குதிரை கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். வண்டிக்காரன் அந்த குதிரை வண்டிக்காரன் என்ன பண்ணிடுவானா, கீழே விழுந்துடும். ஸோ அந்த குழந்தையை காப்பாற்ற யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்ற யாருமே போக மாட்டாங்க. அப்போ ஒரு பையன் சுவாமி விவேகானந்தர் தான் என்ன பண்ணுவார்னா போய் காப்பாற்ற, அப்போ சின்ன பையனாக இருப்பார், அப்போ கிட்டத்தட்ட 15 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா அந்த குதிரையை அடக்க போவார். ஸோ அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த குதிரையை அடக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் அந்த பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்றிடுவாங்க. ஸோ அப்போ இந்தது என்னது அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கதை தான், நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. அவரோட பெயர் என்னது அப்படின்னா நரேந்திர தத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட இயற்பெயர் நரேந்திர தத், அவர் தான் என்னன்னு சொல்லுவோம் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு பின்னாட்கள் அறியப்பட்டார். இது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் ஜானகி மணாலன் எழுதினது. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் யார் எழுதினது அப்படின்னா ஜானகி மணாலன். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா இது மட்டும்தான். நன்றி, வணக்கம்.